வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்று இப்பொழுது நாம் மதுரையின் வரலாற்று சிறப்பு மிக்க அமெரிக்கன் கல்லூரியினுடைய வளாகத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்று உலகம் முழுவதும் சிட்டுக்குருவிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்றைய சூழலில் மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் பாதுகாப்பது என்பது நம்முடைய தலையாய கடமையாகும். விட்டு விடுதலாகி நிற்ப இந்த சிட்டுக்குருவியைப் போல என்று நம்முடைய மாகவஞ்சன் பாரதி பாடினார். சிட்டுக்குருவி என்பது ஒரு சுதந்திரத்திற்கான குறியீடு என்று நாம் சொல்லலாம். இந்த சுதந்திரத்தை இன்றைய வளரும் தலைமுறையாக இருக்கக்கூடிய, நாளைய நம்முடைய நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவியரிடம் இது குறித்து சில உரையாடல்களை முன்வைத்த போது அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு சொல்கிறார்கள் என்பதை நம்முடைய கிரீன் தமிழ் டிவி யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். என் பேர் ஆர் அரவிந்த். நான் எம்எஸ்சி ஜுவாலஜி செகண்ட் இயர் அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறேன். இன்றைக்கி வந்து உலக சிட்டுக்குருவி தினம், மார்ச் 20. ஒரு வந்து விழிப்புணர்வு மாதிரி என் காலேஜில் நடத்துகிறோம். அதில் வந்து பார்த்தா பாக்ஸ் நிறையா பேர் தரோம், ஃப்ரீயாகவே தரோம். அதுக்கு வந்து பல மாணவர்கள் உதவி செஞ்சுருக்காங்க, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர். அப்புறம் சாரோட சப்போர்ட் நிறையா இருந்துச்சு எங்களுக்கு. இது எதுக்குன்னா, மெயினாக வந்து சிட்டுக்குருவி வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து நாங்கள் வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்து, அதை வந்து இப்போ கூடு மரம் இல்லாதனால நாங்கள் வந்து வீட்டில் வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்து வீட்டில் வச்சு வளர்க்குற மாதிரி ஒரு இது ஒரு ஐடியா வச்சு பண்ணியிருக்கோம். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் பார்க்குறவங்க ஏதோ கேலியாக இருக்கும், ஆனால் அது வந்து சின்ன ஒரு துளி தான், அது பெரிய ஒரு வெள்ளமாக்குற மாதிரி தான். நம்ம வந்து நான் இழந்த சிட்டுக்குருவி மீட்டு கொண்டு வரோம். இதே போல் தான் எங்கள் இப்போ எடுத்துக்காதோன்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து மொதல் வந்து வீடு கட்டினால வந்து சிமெண்ட் எல்லாம் இருந்ததுனால மரம் எதுவுமே இல்லை. அப்போ சிட்டுக்குருவியே இல்லை அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு அங்கங்கே மரம் வச்சு அதுக்கப்புறம் சிட்டுக்குருவி திருப்பி வந்துருச்சு. அதுக்கு வந்து ஆனால் இடம் இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணேன்னா, வந்து சார் சொன்ன மாதிரி பாக்ஸை வெறும் வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் எப்படி 2-3 பாக்ஸாக வேஸ்ட்டாக இருக்கும் ஷூ பாக்ஸு. அது சின்ன ஒரு ஓட்டமோ சதரமோ போட்டு கட்டி வச்சேன். அதுக்கு பார்த்தா உள்ளே வந்து இப்போ 3 தலைமுறை சிட்டுக்குருவி வந்து வந்துருச்சு எங்கள் வீட்டு பக்கம். அது அப்படியே பின்னாடி போய் அதே மாதிரி என்னைய பார்த்து நிறையா பேர் வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து பாக்ஸ் வச்சு இப்போ ஏரியா ஃபுல்லாக எப்படி ஒரு 20 பாக்ஸ் வச்சுருப்பாங்க சிட்டுக்குருவி பாக்ஸு. ஆ சார், வணக்கம். நான் ரெனீஸ், அமெரிக்கன் காலேஜில் எம்எஸ்சி ஜுவாலஜி ஃபஸ்ட் இயர் படிக்கேன். இது வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஸ்பேரோ டே, அதாவது உலக சிட்டுக்குருவி தினம். அப்போது எங்கள் காலேஜில் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் சிட்டுக்குருவியை பாதுகாக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த முயற்சி எடுத்திருக்கோம். இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம், நான் இந்த காலேஜ் வந்ததுனால தான் எனக்கு இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா பெருமையாக கூட சொல்லலாம். என்னென்னா, சிட்டுக்குருவிக்கு வந்து முன்னாடி வந்து நிறைய இடம் இருந்துச்சு வாழ்கிறதுக்கு. அது குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி இந்த ஓட்டு வீடுகளில் தான் சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கேயுமே ஓட்டு வீடு பார்க்குறது கிடையாது. எல்லா இடமும் காங்கிரீட் செங்கல் வச்சு கட்டின ஒரு வீடு தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு மரங்கள் நம்ம நிறைய அழிச்சிட்டோம். அப்போ சிட்டுக்குருவிகளுக்கு தங்குறதுக்கு ஒரு இடமும் கிடையாது, அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு ஷெல்டர் கிடையாது. அதுக்கு நம்ம சிட்டுக்குருவி வந்து சின்னதாக இருக்கிறதுனால அதனால் நார்மலாக நிறைய ஹீட் தாங்க முடியாது. அப்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸை எங்கேயாவது நிழலாக இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா, சிட்டுக்குருவி வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து அது தங்கிக்கிடும். நம்ம இப்போது நல்ல மரம் இருக்கிற இடத்துல, நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு நிழல் நார்மலாக சும்மா வச்சாலுமே கண்டிப்பாக அங்கே சிட்டுக்குருவி வரும். அப்படி வரும்போது நம்ம வந்து அதோடய இனத்தை வந்து நம்ம பாதுகாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே உள்ள ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு போய் சேரும். நான் எஸ் கெட்சியால் அமெரிக்கன் காலேஜ் படிக்கிறேன். நாங்கள் இந்த இப்போ வந்து நான் உலகத்தின் சிட்டுக்குருவி தின விழா கொண்டாடுறோம். நம்ம வந்து அந்த இவ்வளோ நாளாக நாங்கள் இப்போ தான் இந்த விழாவை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இப்போ அதை பற்றி அவேர்னஸ் இப்போ தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சிட்டுக்குருவி தினம் வந்து நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்ம எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்கிறனால அதுக்கு வீடும் எதுவுமே அதோட ரீப்ரொடக்ஷன் எதுவுமே ஆகாமல் இனம் வந்து கூட்டாமல் இருக்கிறது. அதனால் இப்போ நாங்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து சிட்டுக்குருவி தினம் கொண்டாடி அதற்கு வீடுக்காக நாங்கள் ஒரு சின்ன கூடு ரெடி பண்ணுறோம். வீட்டில் இருக்க பெட்டியில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அது கூடாக நாங்கள் அங்கே இந்த இடத்துல மாட்டும் போது அதுவாக வந்து அங்கே முட்டை போட்டு அது குஞ்சு பறிக்கும். அப்போ நம்ம இழந்த சிட்டுக்குருவியும் இனிமேல் எதையும் இழக்காதபடிக்கு அது இன்னும் நம்ம கூட்டுறதாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறோம். இந்த அவேர்னஸ் வந்து சும்மா நாங்கள் மட்டும் பண்ணாமல் எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு போய் சேரும் வகையாக நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இது இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து சிட்டுக்குருவியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம குறையாமல் பார்த்துக்கலாம். இது ரொம்ப நம்ம இந்த நேச்சருக்கு நல்ல காரியம் செய்வதாக இருக்கும். நன்றி. சிட்டுக்குருவி விழிப்புணர்வுக்காக ஒரு கவிதை. வீதியெல்லாம் எந்தன் சேதி சொன்ன காலம், வீதியெல்லாம் எந்தன் சேதி சொன்ன விளையாட்டு பிள்ளை,
காலையிலே காலம் விடியையிலே கான பாட்டு பிள்ளை, கூவையிலே குயில் கொண்டையிலே குழப்பம் ஏவுதடி, கூவையிலே குயில் கொண்டையிலே குழப்பம் ஏவுதடி, குவை குயில் பாவை இவள் பாட்டினிலே காற்று கிறங்குதடி, சிறகடிக்கும் சித்திரமே மெல்லச் சாகுதடி, சிறகடிக்கும் சித்திரமே மெல்லச் சாகுதடி, சிந்தையுமே சில வசதிக்கென்ன மோதுதடி, கூரை வீட்டில் கூத்தடிக்கும் ஒரு கூத்துக்காரி, கூரை வீட்டில் கூத்தடிக்கும் ஒரு கூத்துக்காரி, ஓட்டு வீட்டில் ஒரு தலைராக பாட்டுக்காரி, கார வீட்டில் காந்தத்திலே இடர் பாட்டுக்காரி, கார வீட்டில் காந்தத்திலே இடர் பாட்டுக்காரி, இந்த கோரக்காட்டின் பந்தத்திலே புது மெட்டுக்காரி, ஆழமரக்கிளை அரசமர இலை ஆடிடும் ஆனந்தம் முனை பார்த்து, ஆழமரக்கிளை அரசமர இலை ஆடிடும் ஆனந்தம் முனை பார்த்து, இப்போ ஆளில்லா பங்களா அலைபேசி பெய் கூட்டும் அலையுது அலையுது விட்ட பூனையாட்டம், ஆளில்லா பங்களா அலைபேசி பெய் கூட்டும் அலையுது அலையுது விட்ட பூனையாட்டம், பச்சை கண்டால் உண்டன் பாட்டொழிக்கும், பச்சை கண்டால் உண்டன் பாட்டொழிக்கும், எச்சை கொள்ளும் தென்னங்கீற்றுகளும் விந்தைகளும் விரவி இருக்கும், மேலே விஞ்ஞானமும் நிரவி இருக்கும், காப்போம் சிட்டுக்குருவியை. நன்றி, வணக்கம். கவிதை எழுதிய ராஜா அவர்களுக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே, இதுவரை நம்ம கிரீன் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி.